ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கேஜிபி ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரெக்னன்சி டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் மிஸ் ஆகிருக்கும், ஆனால் ப்ரெக்னன்சி கிட்டில் செக் பண்ணும்போது நெகட்டிவ்னு வருது அப்படின்னா, அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், எதனால் அப்படி வருதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். எத்தனை நாளையில் செக் பண்ணால் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ்னு ரிசல்ட் வரும், எதனால் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ்னு ரிசல்ட் வருதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எது வந்து உங்களுக்கு மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, உங்கள் பீரியட்ஸ் வந்து மிஸ் ஆகுறது தான் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து எத்தாவது நாளையில் வந்து கிட் வாங்கி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 32 டேஸ் இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 35-14 டேஸில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணலாம். அப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 99 வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். இப்போ நீங்கள் வந்து 32 டேஸில் வந்து உங்களுக்கு கார்ட் செக் பண்ணும்போது நெகட்டிவ்னு வந்துச்சு அப்படின்னா, உடனே டென்ஷன் ஆகாமல் கூட ஒரு 5 டேஸ் வெயிட் பண்ணி ஒரு 37 இல்லைனா ஒரு 38 டேஸில் மறுபடியும் செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து 28 டேஸ் சைக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஓவலேஷன் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 14வது நாள், உங்கள் பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 14வது நாள் உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். அதாவது ஓவலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஓவரியில் ரெண்டு சைட்லேயும் ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு ரெண்டு ஓவரி இருக்கும். மந்த்லி ஒவ்வொரு ஓவரிலிருந்தும் ஒரு 3-4 எக் வரைக்கும் வரும். அந்த எக் வந்து வெளியே வந்து ரெப்சர் ஆகி, அதாவது வெடித்து, அது வந்து கருப்பதித்தலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது ஸ்பேமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த ஓவலேஷன் டே அன்னைக்கு நம்ம கான்டாக்டில் இருந்தோம் அப்படின்னா, அந்த ஸ்பேம் வந்து அந்த எக்கு கூட மீட் பண்ணும்போது அது வந்து ஒரு கருவாக உருவாகும். ஸோ அந்த கரு வந்து மெல்ல மெல்ல நகண்டு நம்ம யூட்ரஸ்க்கு வரதுக்கு ஒரு 1 வீக் ஆகும். ஸோ அந்த 14வது நாள்லேருந்து ஒரு 1 வீக் கழித்து நம்மளுக்கு வந்து அந்த இம்ப்ளான்டேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்படி நடக்கும்போது நம்ம வந்து ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ரெகுலர் பீரியட்ஸாக இருந்து 14வது நாள் ஓவலேஷன் டேயில் வந்து நம்மளுக்கு வந்து கருப்பதிதழ் தொடங்கிச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கரெக்டாக 32 டேஸில் செக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ்னு ரிசல்ட்டு காட்டும். ஸோ வந்து இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கிறது வந்து, சாரி, இந்த ஓவலேஷன் டே வந்து நம்மளுக்கு டிலேயாக நம்மளோட கருப்பதிதழும் டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு 30வது நாள் அவங்களோட பீரியட் சைக்கிள் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 16வது இல்லைனா 18வது நாளில் தான் ஓவலேஷன் டே நடக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 32 டேஸ் வரைக்கும் இருக்கிறத வந்து நார்மல் பீரியட் சைக்கிள் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 14, 16, 18 வரைக்கும் ஓவலேஷன் நடக்கலாம். ஸோ அதை வச்சு அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து கிட்ஸ் செக் பண்ணி பார்க்குறது வந்து டிலே ஆகிட்டே போகும். ஸோ உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தும் உங்கள் ப்ரெக்னன்சி வந்து கிட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது நெகட்டிவ் ரிசல்ட் வந்துச்சுன்னா, நீங்கள் வந்து வெயிட் பண்ணி டேஸ் போக போக வெயிட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 40 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டாம், ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு வந்து என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்துச்சு, உங்களுக்கு வந்து நார்மல் பீரியட்ஸாக இருந்து ப்ரெக்னன்சி ஏன் டிலே ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து தைராய்டு ஸ்டார்ட் ஆகிருக்கும், அது வந்து உங்களுக்கு தெரியாமலே இருக்கலாம். இல்லைனா வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் உங்கள் பாடியில் இருக்கலாம், அதெல்லாம் போய் நம்ம வந்து கம்ப்ளீட்டடாக செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு வந்து நார்மல் பீரியட்ஸ் தான், பட் எனக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து தைராய்டு ஸ்டார்டிங்னு சொல்லி 1 மந்த் வந்து டேப்லெட் எடுக்க சொன்னாங்க. ஸோ நான் அந்த 1 மந்த் வந்து டேப்லெட் வந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அந்த டேப்லெட் வந்து நான் கண்டினியூ பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க, அதனால் வந்து தைராய்டு டேப்லெட் கண்டினியூ பண்ணலை. இப்போ எனக்கு வந்து தைராய்டு சுத்தமாகவே இல்லை, கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து பண்ண சொன்னாங்க. நம்மளுக்கு எந்த ஓவரிலேருந்து எக் வெளியே வருது, எக் வந்து 2 ஓவரிலேருந்தும் மந்த்லி கரெக்டாக வருதா, அந்த எக் வர எக் வந்து கரெக்டாக ரெப்சர் ஆகுதா அப்படின்னு சொல்லியெல்லாம் செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி. அதை பற்றின டீட்டெயில் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஃபாலிகுலர் ஸ்டடினா என்ன, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, அதில் நான் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ண அப்புறம் எனக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையான்னு சொல்லி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும்போது உங்கள் பீரியட்ஸுக்காக, சாரி, உங்கள் ப்ரெக்னன்சிக்காக நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் ப்ரெக்னன்சி கிட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா, டென்ஷன் ஆகாமல் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து டென்ஷன் ஆனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் எதையும் நினச்சி டென்ஷன் ஆகாமல் உங்கள் பாடியும் வந்து ரொம்ப கூலாகவே வச்சுக்கோங்க, ரொம்ப கூலான ஐட்டம்ஸாக சாப்பிடுங்க. அப்புறம் வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிருமோ ஆகிருமோன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு தாட் வந்து இருக்கவே கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகிரும். ஸோ வந்து அந்த தாட்டை விட்டுட்டு நம்மளுக்கு வந்து இந்த தடவை ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும்.
உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தும் பீரியட்ஸ் டிலே ஆகி உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி கிட்டில் செக் பண்ணும்போது நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா, 32 டேஸில் செக் பண்ணும்போது நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா, கூட ஒரு 5 டேஸோ இல்லை ஒரு 10 டேஸோ கழிச்சு செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 42 டேஸ் வரை செக் பண்ணி பாருங்கள். நான் என்னோடய ப்ரெக்னன்சிக்கு எப்போ வந்து செக் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து 42 டேஸ் ஆனப்புறம் தான் செக் பண்ணேன். எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் தான் இருந்தாலும் வந்து பயத்தில் தான் ஒரு 10 டேஸ் தள்ளி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 42 டேஸ் ஆனப்புறம் வந்து தான் செக் பண்ணேன். எனக்கு வந்து பாசிட்டிவ் தாங்க வந்துச்சு. ஸோ உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து வெயிட் பண்ணி செக் பண்ணுங்கள், டென்ஷன் ஆகாமல் இருங்க. அப்படி உங்களுக்கு நெகட்டிவ்னு ரிசல்ட் வந்துச்சுன்னா, 42 டேஸ் கழிஞ்ச அப்புறம் செக் பண்ணும்போது நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து நம்ம பாடியில் வந்து ஏதாச்சும் புதுசாக வந்து ப்ராப்ளம் வர தொடங்கியிருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ப்ரெக்னன்சி கிட்டில் செக் பண்ணும்போது நெகட்டிவ்னு ரிசல்ட் வரும். சப்போஸ் வந்து நம்மளுக்கு வந்து கருமுட்டை வெளியே வராமல் இருந்திருக்கலாம், அது வந்து வெளியே வந்தும் ரப்சர் ஆகாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உள்ளே இன்டர்னலாக நடக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும். இதுவே உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸாக இருந்து நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 60 டேஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸும் தைராய்டு, நீர்க்கட்டி இந்த மாதிரி இருக்கிறதுனால வரலாம். ஸோ வந்து அதுவும் என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ரெகுலர் பீரியட்ஸோ இரெகுலர் பீரியட்ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பாடி கண்டிஷன் நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பீரியட்ஸ் டிலே ஆகிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். எந்த காரணத்துக்காகவும் பீரியட்ஸ் டிலே ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரெக்னன்சி கிட் வாங்கி செக் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த கரு வந்து ஒழுங்காக ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த நம்மளோட யூரினில் வந்து அந்த ஹார்மோன் வந்து கரெக்டாக சுரந்துருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரெக்னன்சி கிட்டில் வந்து பாசிட்டிவ் தெரியும். ஸோ வந்து அது வந்து டிலே ஆகிருந்துச்சு அப்படின்னா, நம்ம டிலே ஆகி செக் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். இதுவே நம்ம முன்னக்கூட்டி செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு சப்போஸ் நெகட்டிவ்னு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து பாதி டென்ஷன்லேயே நமக்கு வந்து ஃபுல்லாக பீரியட்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தப்பை மட்டும் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்குறது ரொம்பவே நல்லது. வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும். ஸோ வந்து நீங்களும் வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தாலும் சரி, நெகட்டிவ் ரிசல்ட் வந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.